வணக்கம் மக்களே, இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா துருவ நட்சத்திரம் ட்ரெய்லர் ரிலீஸ் ஆச்சு. நீங்களே பார்த்துருப்பீங்க, ட்ரெய்லரில் ஒரு சில விஷயங்கள் இருக்கு, அதை சொல்றதுக்கு தான் இந்த வீடியோ. வாங்க வீடியோவில் போகலாம். India's marking 15 years since the 2008 terror attacks in Mumbai. மும்பை தாஜ் அட்டாக் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அது கொஞ்சம் சென்சிட்டிவா போயிட்டு இருந்துச்சு. அந்த தாஜ் அட்டாக்கு ரெஸ்கியூ பண்ற வரவங்களுக்கு ஏதோ ஒரு தரங்களா இருக்கு. அதாவது ஒரு பர்மிஷன் வாங்கணும்ல, இவங்ககிட்ட பர்மிஷன் வாங்கணும், அவங்க உத்தரவு கொடுத்தாதான் ஹெலிகாப்டர் எடுக்கணும். இந்த மாதிரி பல ப்ராசஸ் இருக்கு. இந்த ப்ராசஸ்னால நாங்க வந்து நிறைய பேரை காப்பாத்த முடியல, நிறைய கரெக்டான டைமிங்ல போய் உதவ முடியல அப்படின்றத ஒரு டைலாக் சொல்லியிருப்பாங்க. மும்பை அட்டாக் நடந்தப்போ என்எஸ்ஜி சாப்பர் வரத்துக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு. இந்த மாதிரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ல மாட்டிக்கிட்டனால நாம வந்து மக்களுக்கு அந்த இடத்துல உதவ முடியல அப்படின்னு சொல்றாரு. இது நீங்க எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கும். ரீசெண்டா இந்த படம் வந்துச்சுல, விக்ரம் படம் வந்துச்சுல, அந்த படத்துல கூட சொல்லுவாங்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் உங்களுக்கு இருந்துச்சுன்னா அதை மீறப்படும். அந்த டைலாக் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி டைலாக் தான் இங்க இருக்கும். ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்னு அந்த வட்டத்துக்குள்ள செக்கி தவிச்சு என்னால ஒண்ணும் பண்ண முடியல. த பேஸ்மெண்ட்னு சொல்லி ஒரு குரூப் உருவாக்கியிருக்காரு. இவர் தான் அந்த தலைமை போல. ஆப்போசிட்ல இருக்கவர் இவங்க கூட சேர்ந்து ஒர்க் பண்ண போறாரு போல. இதான் பேசிட்டு இருக்காங்க. இனி எல்லாத்தையும் ஒன்னொன்னா சரி பண்ணணும். எப்படி சார், என்ன பண்ண போறீங்க? எங்களுக்கு அவசியம் இல்லை. எதுக்கு இப்படி சொல்கிறாங்கன்னா அப்போதான் அவங்க ஃப்ரீடமாக ஒர்க் பண்ண முடியுமா புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இந்த மொசாடுன்னு ஒரு அமைப்பு சொல்லுவீங்கல்ல, அது அப்படி தான் உலக நாடுகள்லாம் போய் சீக்கிரட்டாக, அதாவது அந்த நாடுகளுக்கே தெரியாமல் போகுதுலாம் போய் அடிச்சிருக்காங்க. தேடி பாருங்க, அதுதான் இங்கே இன்டெரக்டாக சொல்கிறாங்க. நாங்கள் இருக்கோன்னு யாருக்கும் தெரியாது, நீ பேசினா தான் உண்டு. இப்போ தான் அந்த கிரிக்கெட் கனெக்ஷன் வருது. பேஸ்மெண்ட்டை நம்ம எவ்வளோ பேர் சார்? ஒரு டீம் ஆஃப் 10 நான் ரெடி பண்ணிட்டேன். ஆனால் ஒரு கிரிக்கெட் டீம் மாதிரி 11 பேர் இருந்தால் நல்லா இருக்கும்னு பார்க்குறேன். பல விஷயங்கள் புரியும். ஓகே, அப்ப சொல்லுவாங்க உங்களோட டீமோட பேர் என்ன அப்படின்னு. சென்னை சூப்பர் கிங். உன் டீமுக்கு பேர்ல இருக்கா? சென்னை சூப்பர் கிங்ஸ். சென்னை சூப்பர் கிங்கோட லோகோ என்ன? லோகோ தெரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு. உன் டீமுக்கு பேர்ல இருக்கா? சென்னை சூப்பர் கிங்ஸ். எவ்வளவு தெளிவா அவளை பாக்குறாங்க பாத்தீங்களா? உங்க கண்ணு முன்னாடியே படத்தை எடுக்கிறாங்க, கண்ணு முன்னாடியே உண்மையை பேசுறாங்க. ஆனா அதை நீங்க புரிஞ்சிக்க முடியாத அளவுக்கு உங்களை முட்டாள வச்சிருக்காங்க. இதுதான் அவனோட சக்சஸ். இட்ஸ் a fucking funny man. இப்பதான் ரொம்ப முக்கியமான வார்த்தைலாம் சொல்லுவாங்க. அந்த கிரிக்கெட் எப்படி இந்த கலரிசையோட கனெக்ட் பண்றாங்கன்றத நீங்க திங்க் பண்ணுங்க. நான் சச்சின் ஆகணும், தோனி மாதிரி வரணும்னா இன்டர்நேஷனல் லெவல்ல கிரிக்கெட் ஆட கிரவுண்டுக்கு வரணும். பால் ஹைட்ல இருந்து ஹார்டா வரும், கேட்ச் பிடிக்கணும், தரையில ஃபாஸ்டா வரும், ஃபீல் பண்ணும், கவ விட கூடாது. புரியுதா? நீங்க சொல்றது ஏதாவது புரியுதா உங்களுக்கு? விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க மக்களே. ஃபாஸ்ட் போலர் போல் பண்ணுவான், ஆடணும், சைட்ல ஒதுக்க கூடாது. பவுன்சர் போடுவான், ஆட தெரியணும், இல்ல குனிவா தெரியணும். அனாலஜி புரியுதா? 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 அதான் நானும் உங்ககிட்ட கேக்குறேன். புரியுதா? நீங்க சொல்றது ஏதாவது புரியுதா உங்களுக்கு? விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க மக்களே. டீபாடு நவரண்டா காத்திருப்பேன் <laughs> <laughs>